ஐயா, நீங்கள் கேள்விக்கு கேள்வி கேட்ப பதில் அளிப்பீர்களா, அல்லது கேள்வி கேட்டும் நபருக்கு ஏற்ப பதில் அளிப்பீர்களா, அதில் வேறுபாடு இருக்குமா அப்படின்னு கேள்வி. இது ஏன் கேக்குறேன்னா ஐயா, ஓஷோ வந்து அடிக்கடி சொல்லுவாரு ஒரு புத்தர் கதைங்கய்யா. அந்த கதையில வந்து புத்தர் ஒருத்தர் வந்து கேக்குறப்போ கடவுள் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் வந்து கேட்டா ஆமான்னு சொல்லுவாருங்கய்யா. அது எதுக்கு அப்படி சொன்னாருன்னு ஓஷோ சொல்றாருன்னா, அந்த கேள்வி கேக்குற வந்து ரொம்ப அகங்காரத்துல கேட்டான் அதனால கடவுள் இருக்குன்னு சொன்னேன், இன்னொருத்தர் இன்னோசென்டா கேட்டான் அதனால நான் இல்லன்னு சொன்னேன். அதனால அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேக்குறப்போ கேள்வி கேக்குறவங்களுக்கு பொறுத்து கூட ஓஷோ வந்து பதில மாத்தி சொல்லுவாருங்கய்யா. சோ அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுவீங்களா, இல்ல நீங்க சொல்ற பதில் வந்து எல்லாருக்கும் எப்பவுமே பொருந்துங்களா? இல்ல இப்ப இது வந்து கொஞ்சம் தனிநபருக்காகவும் சொல்லி கொஞ்சம் ஜெனரலைஸ் பண்ணி அதை சொல்றேன். ஏன்னா இது வந்து நம்ம பண்றது ரெக்கார்டு, ரெக்கார்ட் ஆகுறவங்க பாக்குறவங்க இவங்க கேள்வியை பாக்குறாங்க, அப்போ அவங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு திங்கிங் ஓடும். அப்ப இது நம்ம இந்த கேள்வியை கொஞ்சம் ஜெனரலைஸ் பண்ணி தான் ஆன்சர் சொல்றேன். அதனால கேள்விக்கும் சொல்றேன், அவரையும் மெயின் பண்ணி தான் சொல்றேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜெனரலைஸ் பண்ணி தான் சொல்றேன். ஜெனரலைஸ் பண்ணி சொன்னாதான் இது வந்து ஒரு டோட்டலா பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும். அவருக்கு மட்டும் சொல்லியாச்சுன்னா அவருக்கு மட்டும் தான் பயன்படும். அதே ஜெனரலைஸ் பண்ணி சொல்லும்பொழுது தான் இது சம்மந்தம் யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அல்லது பின்னால ஃபியூச்சர்ல பாக்குறாங்களோ யாருக்கெல்லாமே கூட பயன்படும். சரிங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பேசுறப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அது புதுசா இருந்துச்சு. அதனாலதான் இது கேள்வி கேட்கறவங்களுக்கான சொன்ன பதிலா, இல்ல பொதுவா எல்லாருக்குமே இந்த பதிலானதான் எனக்கு கேள்வி வந்து. அவருக்கு அவருக்கு சொல்லப்போனா இந்த அந்த ஆன்சர் வந்து அவருக்காக மட்டும்தான். ஏன்னா அவரு வந்து இப்ப பிரச்சனைகள் இருக்கிறாரு, இப்ப அவருக்கு தீர்வு வேண்டி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால அதுக்கு அவருக்கு பர்டிகுலரா சொல்றது. பட் இருந்தாலும் இந்த அந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் சேர்ந்தது, எல்லாருமே கூட அப்ளை பண்ணி பார்த்தோம். காயத்ரிங்க அப்படின்னு கேட்டாங்கய்யா, அகத்துள் பார்க்கையில் தூய்மை செய்ய ஒன்றுமில்லை என்று பதில் வருகிறது. இந்த எண்ணம் ஒவ்வொரு செயல்களிலும் வர ஆரம்பிக்கிறது. இவ்வளவுதான் நாம் ஆயுட்காலம் முழுதும் முதல் செய்ய வேண்டியதா, மறுபிறவி கூடாது என்பவர் செய்ய வேண்டியது இவ்வளவுதானா? இப்ப நீங்க வந்து அகத்தை பொறுத்த அளவுல நீங்க ஒண்ணுமே பண்ணலங்கும் பொழுது அகமே வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டா மாறிடும். அப்ப லிபரேட்டட் மைண்டா மாறும் பொழுது அதுதான் வந்து இருக்கிறதே ஹையஸ்ட். பிறவிங்கிறதுலாம் நமக்கு இருந்தா என்ன போனா அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. பிறவி வேணும்னா இருந்துட்டு போட்டோம், வேணும்னா போயிட்டு போட்டோம், அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், லிபரேட் ஆகணும். மைண்ட் வந்து லிபரேட் ஆயிடணும். மைண்ட் லிபரேட் ஆகிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பண்ணணும். அப்போ பண்றதுன்னா நீங்க மனசை ஃப்ரீயா விட்டுருங்க, அங்க குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. எல்லாத்தையுமே நேச்சுரல் இயற்கைன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மனசு வந்து லிபரேட் ஆயிடும். அங்க வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி இது இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் அங்க பிரச்சனைகள்லாம் வருது. அதனால அகத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து ஃப்ரீடத்தை விட்டுற வேண்டியதுதான். நீங்க செயல்களை ஒழுங்குபடுத்திக்கோங்க. செயல்களை என்ன என்னெல்லாம் செய்யணும், செய்ய வேண்டிய செயல்களை செய்யுங்க. அதுக்காக நீங்க நல்ல செயல்கள் வந்து இழுத்து போட்டு செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு சூழ்நிலை இயற்கையிலே உங்களுக்கு உங்க கடமையா வரக்கூடியது நல்ல செயல்களை செஞ்சா கூட போதும். நன்றிங்க. அடுத்த கேள்விங்க, இதுவுமே காயத்ரி அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருக்காங்கய்யா. ஐயா, இந்த எபோவ் யூடியூப் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், யூ இன்ஃபார்ம் பேரண்ட்ஸ் கர்மா கேன் நாட் பி பாஸ்ட் டு கிட்ஸ். ஞானியுடன் இருந்தா அவருடைய கர்மா வேற ஒரு இதுல சொல்லிருக்கோம், வேற இதை சொன்னதை கோட் பண்ணி பண்றாங்களோ? ஆமாங்க ஆமாங்க. ஆனா க்வெஸ்சன் வந்து ஸ்பெசிபிக் அந்த ப்ராட் க்வெஸ்சன்ஸ் தாங்க. அதாவது பேரண்ட்ஸோட கர்மா குழந்தைகளுக்கு வராதுன்னு நீங்க சொல்றீங்க, சரி, அதை எலாபரேட் பண்ணி கேக்குறாங்க. ஏன்னா this will clarify many people who constantly do parigrams based on astrology predictions. So your answers will help us to release the confusion. Thanks a lot. Ipo petrorga and thithi pandrathu andha mari ella adum kala neram paathu procedure ma paathu romba discipline ah pana selavu panni avlo kashta padanuma apdigar mari kekkaranga illa adala onnume ennude anugamurayila enna sonna neenga andha mari parigarangal la thavaranadhu. உண்மையான பரிகாரம் என்னன்னா ஆகாமிய கர்மாவில்தான் எல்லா பரிகாரமுமே இருக்கு. இப்போ நீங்க அந்த அதனால ஆகாமிய கர்மாவை நீங்க நல்லா பண்ணுங்க. அதை நம்ம ஏற்கனவே கூட பல முறை சொல்லியிருக்கிறோம். இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு
இப்ப நாம 25 வயசுல இருக்கிறோம். நமக்கு என்ன ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, 30வது வயசுல நமக்கு கோடி கோடியா பணம் வரும், நிறைய செல்வாக்குள்ள பதவியெல்லாம் வரும், அப்படி இப்படி நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம இப்ப 25வது வயசுல இருக்கிறோம். நாம வந்து என்ன சொல்லுவோம், அது நமக்கு வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் வந்தா பரவாயில்லன்னு கூட சொல்லுவோம். அதுக்கு அது வராம போகணும்னு சொல்லி நம்ம எந்த பரிகாரமோ எந்த பிரார்த்தனையோ பண்ண போறது இல்லை. அப்படி எதுவுமே பண்ணாம நம்ம விதிப்படி நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம தலையில எழுதியிருக்கிறது கூட வராம போயிருது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, நம்ம இப்ப செய்யற மோசமான கர்மா தான் நமக்கு ஒரு அப்படி நல்லதெல்லாம் தடை பண்ணிடுது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கும் பொழுது நம்ம ஆகாமிய கர்மம் பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப அதே நேரத்துல நம்ம வந்து நமக்கு நம்ம தலையில மோசமா எழுதியிருந்தது கூட சரி பண்றதுக்குள்ள ஆற்றல் வந்து அதுவும் ஆகாமிய கர்மாட்டாரு. எப்படி நல்லது தடை பண்றதுக்கு ஆற்றல் இருக்கோ, அதே மாதிரி மோசமான நிகழ்ச்சியை தடை பண்றதுக்குள்ள ஆற்றலும் இருக்கு. அதனால நம்ம எங்க போய் எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை. அது இயற்கையில நம்ம கையிலே தான் அது இருக்கு. அப்ப நம்ம ஆகாமிய கர்மாவை மட்டும் நம்புங்க. நம்ம நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களை நம்புங்க. நல்லது செய்யறதுக்குள்ள முயற்சியில ஈடுபட்டீங்கன்னு சொன்னா அதுவே எல்லாத்துக்கும் போய் தான் அமைச்சு.